சொன்னது. நீ இதயம் புத்தது, உறவுகள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து ஒற்றை புள்ளியானது. வெற்றியோட வாப்பா, உனக்கு எந்த குறைய வராது, நல்லா வருவப்பா. எல்லாருக்கும் நீங்க ஃபாதரு, ஆனா எனக்கு மட்டும் டாடிப்பா. அப்பா எனக்கு இன்னைக்கு ரிசல்ட்ப்பா, இதுல நான் பாஸ் ஆகணும்னு இயேசு கிட்டயும் மேரி கிட்டயும் சோத்திரம் பண்ணீங்கப்பா. ஆண்டவர் எல்லோருக்கும் அருள் புரிவார் அப்பா. பாப்பா எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் ரிசல்ட் இன்னைக்கு. அப்படியா? எல்லாம் வல்ல அல்லாஹ் வேண்டி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பு. என்னது செமஸ்டாரா? எல்லாம் செமஸ்டர் தானே சொல்லுவாங்க, நீ தப்பா சொல்றிய. உண்மையாலேயே செமஸ்டார் தான்பா, பி குட்டு பிபி குட்டு மாதிரி. ஆமாப்பா. சரிப்பா, அல்லாஹ் என் பையன் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ண வைப்பா இன்ஷா அல்லாஹ்.
யாருது கொஞ்சம் கூட மேடை சிலம்ப தட்டுது நம்ம மைதிலி அந்த மூணு பேரையும் என்ன பாடுபடுத்துற மைதிலி உங்களுக்காக கால் வலிக்க நேத்து ஃபுல்லா கியூல நின்னு கரண்ட் பில் கட்டிட்டு வந்தேனே அதுக்காகவா எனக்கு ஃபெயில் போட்டீங்க அதுக்காக ஃபெயில் போடல 1000 ரூபாய்க்கு ஈபி பில் கட்டச்சனா 930 ரூபாய்க்கு கட்டிட்டு மீதிக்கு கோட்ரு போட்டல அதுக்காக ஃபெயில் பண்ண மைதிலி நீ எத்தனை முறை அவமானப்படுத்தாலும் உன் கால்ல கிடக்க செருப்ப கழட்டி எங்களை கதற கதற அடிச்சாலும் நாய் மாதிரி நாக்க தொங்க போட்டு உங்க பின்னாலே நாங்க வந்தோமே அதுக்கு காட்டுற விசுவாசம் இதுதானா சொல்லு மைதிலி சொல்லு காதல் பரிதாபம் பார்த்து வர்றது இல்ல உன்னை பார்த்தா காதல் இல்ல பரிதாபம் கூட வராது நீ ஃபெயில் மைதிலி மைதிலி இவங்க ரெண்டு பேரும் விட நான் ரொம்ப டிஃபரண்ட் மைதிலி அதுக்கு கூட என் கடைக்கு வந்து என்ன போய் சோ நைசன் சொல்லிய ஹலோ சோ நைசன் சொன்னது ஒண்ணு இல்ல நீ வித்த பூவ மச்சா தலையில வைக்கிற பூவ காதல வச்சிட்டாடா மச்சா பூவ உனக்கு தலையில வச்சானா காதல வச்சானாடா நான் உங்க யாரையும் லவ் பண்ண மாட்டேன் எங்க அம்மா அப்பா அக்கா மாமா தாத்தா பாட்டி இவங்க எல்லாம் யார கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்களோ அவனை தான் நான் லவ் பண்ணுவேன் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் சோ யூ ஆல் கெட் அவுட் வெளியில போங்க செமஸ்டார் செமஸ்டார்னு சொன்னியே செமஷா குடுத்துட்டாடா டேய் வாங்கடா போலாம் வெட்டாத முடி தூங்கும் கூட கட்டாத கண்ணாடி பண்டிகை கூட பண்ணி விளக்காத ஒரு வாய் இப்ப இருந்தா எப்பறா நம்ம லவ் பண்ணுவா வாங்கடா நம்ம அடுத்த பிளானோட வருவோம் ஓடுங்கடா ஓடுங்கடா எப்படி என் பொண்ணு உன் பொண்ணா அவ என் பேத்திடா எப்பேற்பட்ட முரட்டு காலையும் அடக்கிடுவா என் தங்கைக்கு ஏன் அறிவு போரும் போரும் அவளை பெத்தது நானாச்சே பேத்திக்காதே நான் தான் வளர்த்தேன் நிறுத்துங்கோ நான் இருக்கேன்ற பயத்துலதான் அவன் நன்னா வளர்ந்துருக்கா சத்த வாங்கி முடுறேலா பேசிக்காதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டே இருங்க அவளை பார்த்தேல எவ்வளவு சமத்து குட்டியாக அவள லவ் பண்ண மூணு பேரையும் ஆத்துக்கே கூப்பிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி திருப்பி அனுப்பிச்சிட்டா இதுல இருந்து நமக்கு என்ன தெரியறது என்ன தெரியறது நம்ம ஆத்து மைத்திலிய எங்க வேணாலும் தனியா தைரியமா அனுப்பலாம் பாக்குறதுக்கு சின்ன வீடா இருக்குன்னு நினைக்காத புருஷன் பொண்டாட்டி ஒரே பையன் தான் சில்ற ஜாஸ்தி ஆட்டைய போட்டோன்னு வச்சுக்க ஒரு மாசத்துக்கு அருமையா உட்காந்து சாப்பிடலாம் ஓகே மூதேவி சாவிய வச்சுட்டு படுத்துருச்சுக்க ஆட்டைய போறதுக்கு இதை விட வேற என்னடா வேணும் இருபது வருஷமா அவன் கூட குடும்பம் நடத்துற என்ன தண்டனை எனக்கு தெரியாதா இதான குடுக்க போற வேற எதை செய்ய போற ஈரச்சேல கட்டிக்கிட்ட சமுத்திர பொண்ணு நீ யார காண துடிக்கிறையோ சொல்லடி கண்ணு இதையும் சேர்த்து துவச்சிருங்கப்பா வாடா பணத்தை திருட சொல்லிட்டு பக்குவமா போட்டு வேற குடுக்குற ஆமா 10,000 ரூபாய் திருற அளவுக்கு அப்படி என்னடா செலவு இல்லப்பா ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தான் அவன் ஊர் விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்றதுக்கு இந்த பணம் ரொம்ப ஹெல்ப்பா இருந்ததுப்பா ஊராங் காதலுக்காக நீ பணத்தை திருட சொன்ன ஏண்டா நடுவுலயே உங்க அம்மா வந்துட்டாங்களே பணத்துக்கு என்ன பண்ண நான் தான் உஷாரா பகலே பணத்தை சுட்டல நான் அம்மா கிட்ட மாட்டி கூடாதுன்னா நைட்டு உங்களை திருட வச்சு மாட்டு வச்சேன் எப்படி ஒரு போட்டா இருந்தா கூட காலையில தொட்டு கும்பிட்டுட்டு அப்புறம் புறப்படுறேன் அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி தரியோ இல்லையோ நல்ல வேலை வாங்கி கொடுத்துருக்க இதையே இப்படி கண்டினியூ பண்ணு சிறப்பா இருக்கும் எல்லா வேலையும் நம்மளே பார்க்க வேண்டியிருக்கு அப்பா ரொம்ப நாளா உங்களை ஒண்ணு கேட்கணும்னு ஆசைப்பா என்னப்பா சொல்லு மகன் ஆசைய தீர்த்து வைக்க வேண்டியது அப்பனுடைய கடமை இல்லப்பா
அம்மா கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. நீங்க வீட்டுல துணி துவைக்கிறது, பாத்திரங்கள் விடுறது, இந்த வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க. வாழ்க்கையில ஒரு நாளாவது வேலைக்கு போகணுங்கிற எண்ணமே வரலையா? ஐயோ நெஞ்ச பொக்கிட்டியே, அதுக்கு பெரிய கதை இருக்கு. வேணா உன் கதையை உன்னோட வச்சுக்கோ, எனக்கு வெளியே போக டைம் ஆச்சு, நான் கைதி கூட கடைசி ஆசை என்னன்னு கேட்டு நிறைவேற்றி வைக்கிறாங்க. என்னுடைய கடைசி ஆசை இந்த ஒரு தடவை என்னுடைய கதையை கேளு பிளீஸ். சரி சுருக்கமா சொல்லு. சொல்றேன். அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் உங்க அம்மாவும் ஒரு இன்டர்வியூக்கு போனோம். உங்களுக்கு கவுத்து அந்த வேலையில அம்மா செஞ்சுட்டாங்க. அவளை கவுத்து அவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எட்டாவது மாசமே நான் பிறந்துடுறேன். நீ பிறந்த ஒரே காரணத்துக்காக உன்னை காப்பாத்த வேண்டிய கட்டாயம் ஆயி போச்சு. என்ன பண்றது, உன் பீ துணில இருந்து எல்லாத்தையும் வாரி போட்டு வீட்டோடய செட்டில் ஆயிட்டேன். ஆக மொத்தத்துல வீட்டோட புருஷனா இருக்கேன்னு சொல்றீங்க. ஆமா, அடிக்கு ஒரு தர வேற பலுவுல உங்க அம்மா வந்து நாலு மொத்து மொத்துவாங்க. அப்படியே இடி தாங்கி மாதிரி அதை தாங்கிட்டு அங்கன குத்த வச்சுட்டு அழுதுகிட்டு கிடப்பேன். போதும், நிறுத்து. அவ்வளவுதானே? அவ்வளவுதான். இன்னொரு தடவை சொல்ல மாட்டே? சொல்ல மாட்டேன். மாமன் இன்னொரு தடவை சொன்னு வச்சுக்கோ. ஒரு கதை தம் கட்டி சொல்லி என்ன கையெல்லாம் உங்குற? நம்ம வீக்னஸ்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்கே. சார் பேப்பர் காசு இரியா, பேப்பர் காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில நடந்த கதையை சொல்றேன் கேளு. என்னயா கதையை சொல்ல போற? நீயும் முண்டாட்டி என்ட்ரிக்கு போனீங்க, உன்னை கவுத்துட்டு உன் முண்டாட்டி வேலைக்கு போயிட்டா. கதை சொல்றாரா? கதை பேப்பர் காசு கொடுக்க வக்கு இல்ல. என்ன கண்டவனை துப்பிட்டு போற? ரொம்ப வீக் ஆயிட்டே போற போல இருக்கு. சாவித்ரி சொல்லுங்க, அந்த நாலாவது ஆத்துல இருக்க ஜானிங்கிற நாய்க்குட்டி, ஆமா, அதுக்கு நீ சாப்பாடு போட்டியா? ஏன் இல்ல? ஒண்ணும் இல்ல, சாயங்காலம் செத்து கிடந்தது. என்னடி இழுப்ப வேண்டி கிடக்கு, மூணு வேலையும் கொட்டி. வா மது, வா. சாப்பிட்டியாடா? நான் சாப்பிட்டேன் அங்கிள். எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. வேலை கிடைச்சிருக்கா? அது ஏன்டா எங்கிட்ட வந்து சொல்ற? நான் வேலைக்கே போல, ஆனா ரிட்டையர் ஆயிட்டேன். எங்க அப்பா மாதிரி போய் மைத்திலிக்கிட்ட சொல்டா. ஏய் மது, தோஷப்பட்டு வளரணும். நீ சொல்றதுக்கு முன்னாடியே இந்த நியூஸ் இங்க ஆத்துக்கு வந்துருத்தோம். உங்க அம்மா அப்பாவும் நேத்தே வந்து சொல்லிட்டு போயிட்டா.